1980ஆம் ஆண்டு தென்கொரியாவின் தலைநகரான சியோலில் நடந்த நிகழ்ச்சி இது. 13வது மாடியில் வாழ்ந்து வந்த கிம்மியூஸ் என்ற ஒரு தாய் கீழே விழுந்துவிட்ட காசோலையை எடுப்பதற்காக மாடியிலிருந்து கீழே இறங்கிச் சென்றாள். அவள் செல்லும்போது தனது 2 வயது குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டாள். கீழே கிடந்த காசோலையை எடுத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தால் 13வது மாடியிலிருந்து அவளது குழந்தை கீழே விழுந்து கொண்டிருந்தது. அபாய குரல் எழுப்பி உதவி பெற அங்கே நேரமில்லை. தன்னை மறந்தால் தன் குழந்தையை மட்டும் நினைத்தாள். 2 கைகளையும் விரித்தால் அந்த குழந்தை அவள் கைகளில் விழுந்து பிழைத்தது. இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்குள்ளும் அன்பு என்ற ஆற்றல் மறைந்திருக்கிறது. எப்போது மனிதன் தன்னையே மறக்கின்றானோ அப்போது அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு ஆற்றலாக மாறுகிறது. நமது உள்ளத்தில் புதைந்திருக்கக்கூடிய அன்பினை கண்டுபிடிக்கவும் அன்பின் ஆற்றலை கண்டறியவும் அன்பால் இவ் அகிலத்தில் அனைத்தையும் சாதிக்கவும் உள்ளத்தில் உறுதியேற்று செயல்படுவோம்.